கடவுள் இருப்பது உன் மனுச்சுக்குள்ள இருக்குது. பக்தியோடு
இதை வேண்டினா வேண்டிய வரங்கள் எல்லாம் தருவான் அடிக்கிறான். ஊர் போதிலே பெத்து விட்டுட்டான். அதனால அது மட்டும் ஒரு வரத்தை குடுத்துரு சாமி. நானு நாலு நாளைக்கு உங்க உங்க காலுல வெறும் தண்ணியா ஊத்தி உங்களை கும்பிடுறேன். அப்படி என்றால் ஆனால் கேளும் சபையோர்களே பெரியவர்களே, ஸ்ரீமந்த நாராயணன் பகவானாகப்பட்டவர் இந்த உலக நன்மைக்காக, இத பாண்டவர் நன்மைக்காக இதோ இங்க ஒரு அவரே பூஜை செய்கிறார். இன்னும் அதாவது காமாட்சி அம்மன் என்று சொல்லப்பட்ட இந்த அம்மா இந்த ஊர்ல குடிக்கொண்டு இந்த அம்மனுக்கு வேண்டிய கோயில் எல்லாம் கட்டி கும்பேவசாக நடத்தினா இந்த ஊர் மக்கள் கோடி புண்ணியம் சேர்ந்தவங்க அப்படி என்று புராணத்துல சொல்லுது. அதனால பகவானாகிய நான் அதாவது சிவனை நினைத்து பக்தியோடு அவருக்கு பூஜை செய்யறேன். நீ ஒதும் செய்ய வேண்டாம். இந்த கும்பிட்டு திருநீரை இட்டா தீராத வினை எல்லாம் தீர்த்துவிடும். இல்லிச்சூனியும் மாயம் மந்திரங்கள் வைத்தால் பறந்தோடும். கல்யாணம் ஆகாதவர்கள் கன்னி தோசம், நாக தோசம், செவ்வா தோசம், இப்படி பல விதமான தோசங்கள் இருந்தாலும் பாவம் விடையும். இது புராணத்துல சூறப்பட்டது. அதனால நீங்கள் அனைவரும் வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு காணிக்கை போட்டு திருநீரை வைத்தால் இது நன்மையால முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சா பத்தா இருபதா ஐம்பதா நூறா காசி போட்டு துர்நூறு வச்சுட்டு போங்க. காசி இருந்தா காசி போடுங்க, காசி இல்லைனா காதுல கடை தோட மாட்டேன்னு காட்டி போட்டுருங்க. அப்படியா நடக்கும் புராணத்துல சொல்லப்பட்டது. எங்கும் நிறைந்தவா சம்போ சிவ சங்கரா அரகர மகாதேவா, அரகர மகாதேவா, ஓ திவைகொண்டாமி ஓம் சம்போ சிவ சிவ சங்கரா.
சம்போ சிவ சிவ சாவுறோம் ஓம் நம சிவா ஓம் இளிச்சிவாய நமக்கு அரகர மகாதேவ்.